The city of thousand temples, ஆயிரம் கோவில்களை கொண்ட புண்ணிய ஸ்தலமான காஞ்சிபுரத்தில் போகன்வில்லா டிவைன் சேனல். போகன்வில்லா டிவைன் சேனலின் அன்பான வணக்கங்கள். சென்னையிலிருந்து சுமார் 72 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருத்தலம் காஞ்சிபுரம் நகரம். 18 மகா புராணங்களில் ஒன்றான கருட புராணம் மோட்சம் அளிக்கக்கூடிய 7 முக்கிய இடங்களை குறிப்பிடுகிறது. அயோத்தியா, மதுரா, வாரணாசி, துவாரகா, ஹரித்வார், அவந்திகா மற்றும் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயம் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவிலில் 24 தூண்கள் கொண்ட காயத்ரி மண்டபத்தில் காமாட்சி அமர்ந்த கோலத்திலிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள். 24 தூண்களும் காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களை குறிக்கின்றது. பல்லவர்களால் கட்டப்பட்ட இவ்வாலயம் சங்க காலத்தில் காஞ்சி ஊர் என்று அழைக்கப்பட்டது. பிறகு இடைக்காலத்தில் கச்சி என்றும் அழைக்கப்பட்டதாக குறிப்புகள் இருக்கு. கச்சி என்றால் இடுப்பில் அணியும் ஒட்டியாணம் என்று பொருள். தற்போது காஞ்சிபுரம் என்று பரவலாக அழைக்கப்பட்டு வருகிறது. மிக பழமையான கோவில்களில் உள்ள கல்வெட்டுகளில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரம் கோவில் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது. மௌரிய பேரரசான அசோக மன்னர் முதன்முதலாக காஞ்சி காமாட்சி கோவிலை பௌத்த ஸ்தலமாக நிறுவியதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது. ஏனென்றால் இதை கட்டிய பல்லவர்கள் ஜெயின மற்றும் பௌத்த சமயத்தை தழுவியவர்களாக இருந்தார்கள். பின்னர் திருநாவுக்கரசர் அவர்களுக்கு சைவ சித்தாந்தத்தை போத்தியம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பழமையான கோவில்கள் தென்னிந்திய சிற்பக்கலைகளுக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. வணக்கம், வெல்கம் டு போகன்வில்லா டிவைன் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து 18 புராணங்களில் கருட புராணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மோட்சம் அளிக்கக்கூடிய ஒரு இடத்துல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் இருக்கு. எல்லாருடைய அனுபவங்களும் கோவிலை பற்றியும் நமக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக மீனக்கல் கோபிகிருஷ்ண சாஸ்திரிகளோடு நம்ம இருக்கேன். அவர் கூட நம்ம கலந்து உரையாடு. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். காஞ்சிபுரத்தில் மோக்ஷபுரி 7 மோக்ஷபுரின்னு சொல்லுவாள். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, பூரி, துவாரகா, இந்த 7 மோக்ஷபுரியில் காஞ்சிபுரம் மிக 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 முக்கியமான க்ஷேத்திரம். காஞ்சினாலே உலகத்தோட இடைப்பகுதின்னு சொல்லுவாள். ஒட்டியானம்னு சொல்லப்படும். அந்த ஒட்டியான பீடத்தில் ஆதிபராசக்தியாக ஸ்ரீ திரிபுரா சுந்தரியாக காமாட்சி அம்பாள் விருட்டு இருக்கா. இந்த காமாட்சி கண்ணாலேயே நமக்கு அனைத்து விதமான விருப்பங்களையும் கொடுக்குறவோ காமாட்சின்னு பேர். காணா சரஸ்வதி, மானா லக்ஷ்மி, க்ஷீனா கண்ணு. கண்ணா இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு கண்ணா கொண்டு காமாட்சி இங்கே நமக்கு அனுபாலிச்சுருக்கா. இந்த காஞ்சிபுரத்தை பற்றி காமாட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வந்து கேட்டிருக்காங்க. இதோ என்னால் அம்பாளுடைய கருணை, அம்பாளுடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப சமுதிரமானது. அந்த சமுத்திரத்தை பற்றி ஒரு துளி நான் உங்ககிட்ட இது பண்ணுறேன். குண்டலி குமாரி குடிலே சண்டி சராசர சாவித்ரி சாமுண்டே குக்னி குகாரணி குக்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சின்னு மூக்கர் அவர் மூக்க ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். இந்த காஞ்சிபுரம் காமாட்சி பண்டாசுரனை வதம் பண்ணுறதுக்கோசரம் தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த காலத்தில் அவர் அந்த பண்டாசுரன்ற அசுரன் வந்து ஆண் பெண் இருவருடைய சேர்க்கை இல்லாமல் பிறக்கிற ஒரு சின்ன பாலையால் தான் தான் மரணம் அடையணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டு எல்லாரையும் தேவர்கள் எல்லாரையுமே இம்சப்படுத்தியிருந்தான். அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவாலாம் போய் பிரார்த்திச்சனம் பண்ணிக்கிறா. அந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து எங்களால் கூட இவனை வதம் பண்ண முடியாது, எங்களுக்கெல்லாம் மேலே எங்களுடைய தாயார் ஆதிபராசக்தி பாலா திரிபுர சுந்தரி அவகிட்ட விஜயாவனை நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம், அவன் நினச்சாதான் இதுக்கெல்லாம் ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்கிறச்ச அசுரியாக வந்து அம்பாள் பேசுகிறா. திரிபுரா, இந்த திரிபுரா வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லோரும் கிளி ரூபமாக
காஞ்சி ஓட்டியான என்னுடைய ஓட்டியான காஞ்சி ரூபத்தில் போய் மனத்தில் ஜபம் பண்ணுங்கோ, உங்களுக்கு ஒரு நாளில் உங்களுக்கு இதுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு தாயார் சொல்கிறதுனால எல்லாரும் கிளிரூபமாக இந்த காஞ்சி வனத்தில் ஜபம் பண்ணியிருந்தா. பல்குனி மாதத்தில் அம்பாள் ஒரு நாள் பார்த்தா சாயந்தரம் வேலையில் ஒரு சின்ன குழந்தை, 7 வயசு குழந்தை பால பொண்ணு, அந்த பண்டாசுரனுடைய தலையை பாலாக உருட்டின்னு வரா. இதை பார்த்த உடனே மும்மூர்த்திகளும் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து, யார் இந்த குழந்தை, இந்த அசுரனுடைய தலையை உருட்டின்னு வருதே, இவ எப்பேற்பட்டவோ யார் அப்படின்னு கேட்குறச்சு அந்த அம்பாள் சிரிக்கிறாள். நீங்களாம் மாயையில் இருக்கீங்கோ, இந்த பண்டாசுரனுடைய மாயையில் இருக்கிறனால உங்களுக்கு என்னை யாருன்னு தெரியல, என்னை நாளைக்கு மறுநாள் காத்தால் என்னை உள்ளே வச்சு கதவு சாத்திட்டு மறுநாள் சுக்கரவார அருணோதயத்தில் கோபூஜை பண்ணி கதவை திறந்து பார்த்தேன்னா நான் யாருன்ற சொரூபம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே தேவர்கள் மும்மூர்த்திகள்லாம் அம்பா அந்த பால குழந்தையை உள்ளே வச்சு பூட்டிட்டு மறுநாள் காத்தால் வெள்ளி சுக்கரவார அருணோதயம் கதவு திறந்து கோபூஜை பண்ணி அந்த குழந்தை சொன்ன மாதிரி எல்லா பூஜைகளையும் செய்து இதை செஞ்சு பார்த்த உடனே பார்த்தா சாட்சாத் பாலா திருப்புர சுந்தரி இந்த பாசம் அங்குசம் புஷ்பபான கரும்பு வில்லோட தாயார் உட்கார்ந்துருக்கா. ஏகாம்பரீஸ்வரர்னு இங்கே பக்கத்தில் இருக்கார், வரதராஜர்னு இங்கே 5 கிலோமீட்டர் இருக்கார். இவ அத்தனை பேருமே இந்த காமாட்சியோட குழந்தைங்க இங்கே வந்து காமாட்சியை பிரதட்சிணம் பண்ணிட்டு போகிறதாக ஐதீகம்.